அறக்கட்டளையின் அதிபராக இருக்கின்றார். மாணவன் காலத்திலேயே அது சிறப்பான முறையில் செயல்படுத்தப்பட்டது. இந்நிர்வாகம் மட்டக்களப்பில் திருக்கோவில் முதல் வெறுகல் வரை இருந்தது என்னும் தொல்பொருள் ஆய்வாளர் செல்வி க. தங்கேஸ்வரியின் கூற்று. கோர்லை பற்றி வடக்கிலும் அத்தகைய நிர்வாக முறைமை இருந்திருக்க கூடும் என்ற எண்ணத்தை தோற்றுவிக்கின்றது. ஆயினும் கிறிஸ்தவுக்கு பின் 16ஆம் நூற்றாண்டிலேயே வன்னிச்சி என்னும் சிற்றரசி பழிச்சங்கிரணி என்னும் பழந்தமிழ் கிராமத்தில் அரசதானி அமைத்து ஆற்றிலிருந்து கோர்லை பற்றி வடக்கு முழுவதையும் தனது ஆணையின் கீழ் கொண்டு வந்து அரசாட்சிய வரலாற்றையே ஏடுகளில் இருந்து அறிய முடிகின்றது. அந்த வரலாற்றினை எடுத்து சொல்லும் ஏடுகளின் பக்கம் இப்போது நமது கவனத்தை திருத்துவோம். பாடசாலையின் ஆசிரியர் வித்தியாலயத்திலே